हाय फ्रेंड्स, इनके नाम कॉलर कुर्ती एप्डी तैक्रदन पाकला। फुल कॉलर कुर्ती इदुक्कु 2 मीटर लाइनिंग एडुत्तु वच्चिरुक्के। इदुदान कुर्ती क्लॉथ, कॉटन क्लॉथ, फुल कॉटन क्लॉथ। इंद लाइनिंग क्लॉथ एप्डी कट पण्रदुन्नु पाकला। 2 मीटर क्लॉथ। इदु वंदु फ्रंट वंदु 1 इंच कम्मियावुम बैक साइड 1 इंच अधिकमावुम कट पण्णि एडुत्तु वच्चिरुक्के। இந்த ஷோல்டர் வந்து 15 இன்ச், அதோட பாதி 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏனா ஷோல்டர்ல வந்து பேக் சைடு ஷோல்டர 1 இன்ச் அதிகப்படுத்தி இருக்கோம். அந்த 1 இன்சோட 1/2 இன்ச் இதுல எக்ஸ்ட்ரா வரும். அதனால 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதுல நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். नेक हाइट 3 इंच இந்த फुल कॉलर அத பாக்ஸ் போட்டுறலாம். ஆர்ம் ஹோல் பாக்ஸ் போட்டுறலாம். இப்போ செஸ்ட் அளவு பார்க்கலாம். 1/2 இன்ச் செஸ்ட் அளவு மார்க் பண்ணிரலாம். ப்ளஸ் 2 இன்ச் சீம் அலன்ஸ் போட்டுறலாம். 13.5 இன்ச் ஹைட்ல பாடி ஷேப் கொடுக்கலாம். அது வந்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். प्लस 2 इंच सीइंग अलाउंस नम्म स्लिट वंदु कुडुक्रदु वंदु 21 इंच अंद स्लिट कुडुक्र इडम वंदु ना 10 इंच मार्क पण्णिक्किरेन। प्लस 1 इंच साइड स्लिट मडिच्चु तैक्किरदुक्काग 1 इंच इप्पो नेक्क कर्व वरैंजिरलाम। ஆம் ஹோல் வரையலாம். சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். கீழ பாட்டம் சைடு வந்து 13 இன்ச் அகலம் வருது. 12 பிளஸ் 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக அப்படி 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதையும் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். ஆர்ம் ஹோல் சைடு வந்து பேக் சைடு மார்க்கிங் படி கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கொஞ்சம் குளிச்சு வெட்டிடலாம். சைடு வந்து மார்க் பண்ணதுலயே கட் பண்ணி எடுத்துறலாம். பேக் நெக் நம்ம மார்க் பண்ணல. பேக் நெக் வந்து 3/4 இன்ச் இறக்கி வெட்டிரலாம். 3 இன்ச் அகலம், 3/4 இன்ச் ஹைட். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்துறலாம். பேக் சைடு தனியா, ஃப்ரண்ட் சைடு தனியா 1/2 இன்ச் ஸ்லோப் கொடுத்து கட் பண்ணிரலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துறலாம். அவ்வளவுதான், ரெண்டு பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த துணியை அப்படியே வச்சு டாப் துணியில கட் பண்ணிரலாம். फ्रंट मट कई को वाच कटिंग मुड़ज प्ले पड़े ना कुर्ती क्लॉथ कट पड़ी एल कट पड़िया फ्रंट तनिया बैक तनिया कट पड़ी एड़ता।
இதை வச்சுட்டு ஸ்லீவ் எடுத்தது கட் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். மிச்சம் இருக்க கிளாத் எடுத்துருக்கேன். இதில் வந்து 3/4 ஸ்லீவு தைக்க போகிறோம். அதுக்காக ரெண்டாம் அடிச்சு எடுத்துடலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு ஹைட்டு வரணும். அகலம் வந்து 10 இன்ச்சு வர மாதிரி மடித்து வச்சிடலாம். கிளாத்தோட டிசைன் வந்து ஸ்ட்ரைப்ஸாக இருக்கிறதுனால கைக்கும் ஸ்ட்ரைப்பாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரைப்பு கனெக்ட் பண்ணி ரெண்டாம் மேலே மடித்து வச்சுருக்கேன் ரெண்டு கைக்கு. இதில் 19 இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணிடலாம். மேலேருந்து 3 இன்ச்சு அளவில் ஒரு லைன் போட்டுடலாம். அதுலேருந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் விட்டு இதில் ஆம் ஹோல் கர்வு வரைஞ்சிடலாம். கீழே ஆமோட ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கர்வு வர்ற இடத்துல கொஞ்சம் வளைவாக கட் பண்ணிடலாம். பேக் சைடு ஆம் கர்வு தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ ரெண்டு துணியை நல்ல பக்கம் ஒரே பக்கம் வர மாதிரி மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு ஃப்ரண்ட் சைடுமே நம்ம கொஞ்சம் கர்வாக அதிகப்படுத்திக்கணும். இந்த மாதிரி காலர் வச்ச டாப் போடும்போது கைக்குழி கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கணும், இல்லாட்டி கை கடையில் நிறைய துணி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக வளைச்சி வெட்டிக்கலாம். அவ்வளோதான் கட்டிங் முடிஞ்சது. இப்போ ஸ்லீவுக்கு வந்து லைனிங் கட் பண்ணலை. இதோட சென்டர் நாச் போட்டுக்கலாம். அப்புறம் கைக்குழியில் வரக்கூடிய அந்த ஹைட்டு இது கணக்கு பண்ணி அதுலேயே ஒரு மார்க் பண்ணிடலாம். அதனால்தான் கட்டிங் முடிஞ்சது. ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தோட லைனிங்கும் மெயின் பீஸும் பேக்கு கிளாத்தோட லைனிங்கும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு சேர்த்து தைச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பீஸ் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் பேக் பீஸ் லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் தைச்சாச்சு. இப்போ ஃப்ரண்டில் வந்து நம்ம ஓப்பன் வைக்க போகிறோம் பட்டன் வைக்கிறதுக்காக. அதுக்கு 11 இன்ச்சு அளவு ஹைட்டில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். லைனிங் பீஸு வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து வச்சுருக்கேன், ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் தெரியுது. இந்த சென்டரோட ரெண்டு பக்கமும் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 1/2 இன்ச் அளவு கேப்பில் ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அந்த கரெக்டாக 11 இன்ச்சில் ஸ்டாப் பண்ணி பா மாதிரி தைக்கணும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு நான் 2.5 இன்ச்சு அகலமும் 13 இன்ச்சு நீளமும் இருக்கிற ரெண்டு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டன் பீஸும் இந்த பட்டன் ஹோல் பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2.5 இன்ச்சு அகலம், 13 இன்ச்சு நீளம். 13 இன்ச்சு தேவைப்படாது, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்டர் பீஸில் நம்ம தைச்சு விட்டது போக நடுவில் கட் பண்ணிடலாம். அந்த 1/2 இன்ச்சு நம்ம தைச்சிருக்கோம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டும் தைச்சிருக்கிறதுல கரெக்டாக சென்டரில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரும்போது அதில் கிராஸில் அந்த ஸ்டிச்சு முடிகிற இடம் வரைக்கும் கட் பண்ணி விட்டுடலாம்.
இப்போ இந்த பீஸில் ரைட் சைடில் பட்டன் பீஸ் வைக்க போகிறோம். அதுக்கு அந்த ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸில் ஒரு பீஸை பேக் சைடில் வச்சு தைக்க போகிறோம். பேக் சைடில் தைச்சிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு திருப்ப போகிறோம். 1/4 இன்ச் அளவு கேப்பில் தைச்சி விட்டுறலாம். கரெக்டாக அந்த கட் பண்ணி விட்ட இடம் வரைக்கும் தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு, அதை ரைட் சைடு திருப்பி கொஞ்சமாக மடித்து தைச்சி விட்டுடலாம். பட்டன் வைக்கிற அளவுக்கு வச்சு தைச்சி விட்டுடலாம். கிளாத்து மெலிசாக இருந்துச்சுன்னா உள்ளே கேன்வாஸ் கொடுக்கலாம், இல்லை லைனிங் கொடுக்கலாம். இப்போ காட்டன் கிளாத்து மெயின் கிளாத்தே கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் எதுவுமே கொடுக்கல, அந்த மெயின் கிளாத்தையே தைச்சிட்றேன். மடித்து வச்சு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். கீழே அந்த கட்டிங் சைடு வந்த உடனே கொஞ்சமாக துணி விட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே திருப்பி ரைட் சைடு ஓரத்துலேயும் ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். அந்த ஓரமாக துணி கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் பண்ணி விட்டுடலாம். பட்டன் வைக்கிற பீஸ் வந்து ஃபினிஷ் ஆகிட்டு, பட்டன் ஹோல் வைக்கிற பீஸை இப்போ ஜாயின் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் நம்ம ஏற்கனவே அந்த சைடு ஜாயின் பண்ண மாதிரியே தான் இந்த பக்கமும், ராங் சைடில் வச்சு ரைட் சைடில் திருப்ப போகிறோம். 1/4 இன்ச் கேப்பில் தைச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி அந்த கட்டிங் அளவு வரைக்கும் தைச்சிட்டு திருப்பி தைச்சிடலாம். இப்போது ரைட் சைடு திருப்பிடலாம். ஒரு 1/4 இன்ச்க்கு ஒரு ஃபோட்டோ அதிகமாக வச்சு ரைட் சைடில் திருப்பி நல்லா நகத்தில் தேய்ச்சி விட்டுட்டோம்னா ஸ்டிஃபாக நிற்கும். அது மேலேயே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இது மாதிரி தைக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு பீஸ் வந்து ஒரே அளவாக இருக்கணும். இப்போ ஜாயின் பக்கம் வந்தவுடனே மேலே வரக்கூடிய அந்த இப்போ தச்ச பீஸு, அந்த பீஸை வந்து மேலே வர மாதிரி வச்சுட்டு ஒரு வி ஷேப்பில் மடித்து கொடுத்துடலாம். வி ஷேப்பில் மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஏற்கனவே தச்ச பீஸை வந்து உள்ளே விட்டு அந்த பீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு இதை மேலே வச்சு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ண பீஸு வெளியே தெரியாது. இதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இப்போது இந்த பட்டன் ஹோல் பீஸ் நம்ம தைச்சதில் ஓரமாக ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது அந்த ஓப்பன் பகுதி வந்து நல்லா
ஃபினிஷ் ஆயிடுச்சு. எந்த கட்டு எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த வி ஷேப் கொடுத்தது எல்லாமே கரெக்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ கழுத்துக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ராஸ் இருக்கக்கூடியதாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் பகுதியோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ ஷோல்டர் ரெண்டு ஜாயின் பண்ணிடலாம். பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டர் ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இது நெக்கோட அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ரெண்டாக மடித்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது நெக்கோட அளவு எவ்வளவுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அந்த கட்டிங் பகுதியிலே மார்க் பண்ண அளவு எடுக்கக்கூடாது. நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி அளவு எடுத்தால் தான் கேன்வாஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு தெரியறதுக்காக சாக்பீஸால் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைன்லேயே நம்ம அளந்து பார்த்தோன்னா எவ்வளோ வருதோ அதுதான் கேன்வாஸில் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் இது கரெக்டாக அளவு எடுத்தேன்னா 9.25 வருது. இப்போ 9.25 அளவில் நம்ம கேன்வாஸ் கட் பண்ணணும். நான் ஒரு கேன்வாஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 இன்ச் அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட்டு வந்து 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனை ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த லைனில் இருந்து 3/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம காலர் வைக்க போகிறோம். இந்த ரைட் சைடில் வந்து ஓப்பன் பகுதியில் ஒரு வளைவாக வரைஞ்சி விட்டுடலாம். முக்கால் இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிடலாம். 3/4 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அளவு எடுத்தது எவ்வளோ 9.25 அளவு வச்சு கட் பண்ணிடலாம். மேல் பக்கம் இருக்க அந்த லைனில் தான் நம்ம தைக்க போகிறோம். அதுதான் காலரில் வரக்கூடிய தையல் பகுதி. அந்த இடத்துல 9.25 மார்க் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணி இது மாதிரி லைட்டாக வளைவாக வளைச்சி விட்டு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த பீஸை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அயன் பண்ணலாம், இல்லாட்டி ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு தையல் போட்டுடலாம். இதை நம்ம ரெண்டாவது ஸ்டிச் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ரிமூவ் பண்ணிடுவோம் இந்த ஸ்டிச்சை. இப்போ ரெண்டு கிளாத்து சேர்ந்த மாதிரி வச்சு இந்த வளைவான பகுதியில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாச் போட்டு விட்டுடலாம். டபுள் ஸ்டிச் கொடுத்துடலாம். இந்த இடத்துல இந்த வளைவாக தைக்கிற இடத்துல வந்து ஒரு பக்கம் மடித்து விட்டுடலாம். கேன்வாஸ் மேலே இருக்க பகுதியை மடித்து விட்டுடலாம். ஆப்போசிட் சைடு இப்போ நான் ஃபோல்டு பண்ணி வச்சு தச்சுருந்தேன், அதனால் ஓப்பன் பண்ணுறேன். ரெண்டு பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மேலே கேன்வாஸ் பகுதியை வந்து நம்ம வெளியில் வைக்க போகிறோம். கேன்வாஸ் இல்லாத பகுதியை நம்ம உள்ளே தைக்க போகிறோம். அதுக்காக எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்க்காக இந்த கேன்வாஸ் அளவுக்கு அதே அளவுக்கு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கேன்வாஸ் இல்லாத பீஸை தான் ராங் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கால் இன்ச்சு அளவுக்கு கேப்பில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன்.
நம்ம காலர் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு ஓப்பன் சைட்லேயும் சென்டர் பேக் சைடு சென்டரும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா ஜாயின் பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக ஃபினிஷ் ஆகும் காலரு ரவுண்டாக, இல்லை அந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸ்ட்ராஸ் வர மாதிரி இருக்கும். இப்போ நான் சென்டர் பகுதியில் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு ஓப்பன் பகுதி. லைட்டாக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது வந்து ராங் சைடில் வச்சு தைக்கிறோம். இப்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸ் பகுதி வரும், அதை வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். என்னோடய இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோஸும் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதோட மேல் பகுதியிலையும் ஒரு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் ஓப்பனில் வந்து அஞ்சு பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பட்டன் ஹோலும் போட்டாச்சு. இப்போ எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.